ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன டாபிக் பற்றி கதைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேருக்குமே தெரிஞ்ச முக்கியமான பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்குது. அதாவது கொரோனா தொற்றுகள் வந்து எண்ணிக்கையில் வந்து கூடிட்டு போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மணி வந்து பிரிண்ட் பண்ணுறது வந்து கூடிட்டு போகுதுன்னு தினமும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான பிரச்சனை, கணக்கை உட்பத்தி அந்த வெளிநாட்டிலேருந்து வர பொருட்களுக்கு வந்து தடை விதித்து இருக்கிறாங்க. ஸோ அது தொடர்பான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அதை பற்றி நாங்கள் விமர்சிக்க போகிறதில்லை. இதில் இருந்து நாங்கள் என்ன செய்தால் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட செல்ஃபை இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளலாம், அது தொடர்பாக தான் இந்த வீடியோ தொடர்ச்சியாக இருக்க போகுது. ஸோ எக்ஸ்பெர்ட் ட்யூட்டர் சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்ஸ்பெர்ட் ட்யூட்டர் சேனலில் நாங்கள் தொடர்ச்சியாக கிரேட் 6 to 7 லெவல் மட்டுமான பாட மட்டும் இல்லாமல் இப்போ என்ஜினியரிங் சிலபஸும் போட தொடங்கியிருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இலவசமாக. சரி, முதலாவதாக என்ன சொல்ல போகிறோம்னு நான் சொன்ன மாதிரி, அதாவது எதை பற்றி என்னென்ன வழிகளை நீங்கள் செய்கிறது மூலமாக இந்த தொற்று இந்த பாதிப்புகளிலிருந்து இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை என்றளவுக்கு காப்பாற்றி கொள்ளலாம், நாட்டை பற்றி காப்பாற்றி கொள்ளலாம், அது தொடர்பாக தான் பார்க்க போகிறோம். சரி, முதலாவது விஷயம் எதை பற்றி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் வந்து ஆன்லைன்லேயே செய்து கொள்ள பாருங்க, ஆன்லைன் சர்வீஸை இயன்றளவுக்கு பெற்றுக்கொள்ள பாருங்க. சரி, அது வந்து ஆன்லைன் சர்வீஸ்ன்னு நான் சொல்கிறது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கிற அந்த படிப்பு தொடக்கம் எல்லாத்தையுமே ஆன்லைன் மூலமாக எந்தளவுக்கு எதை எதை எடுக்கலுமோ அதை எல்லா சேவையிலையும் ஆன்லைன்லேயே பெற்றுக்கொள்ளுங்கள். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் வெளியில் போகிறதால தான் உங்களுக்கு இந்த கொரோனாவால் பாதிப்பு ஏற்படுற சான்சஸ் கூடவாக இருக்குது. ஸோ அதனால் இயன்றளவுக்கு வீட்டிலேருந்து வெளியில் போவேன்னா, இது எல்லா பேருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் வெளியில் போகாட்டி எப்படி உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது? உதாரணமாக ஒரு சாமான் வாங்கணும், ஒரு பெரிய ஒரு க்ரோசரிஸ் ஐட்டம்ஸ் வாங்கணும்னா, நீங்கள் டக்குன்னு ஏதாவது கீழ்ஸ் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணி அதை வாங்கிக்கொள்ளலாம். சரி, கொஞ்சம் வில கொஞ்சம் கூடவாக இருக்கலாம், சில நேரம் ஒரு 100 ரூபா 150 ரூபா கூடவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் டோட்டலாக வாங்கும்போது உங்களுக்கு ஒரு சேஃப், உங்களோட உயிருக்கு விட இந்த 150 பரவாயில்ல, 150 கொடுத்துட்டு போகலாம், ஏன் தேவையில்லாமல் கொரோனா வந்து ஏன் நாங்கள் கஷ்டப்படணும்? ஸோ அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் நாளைக்கு தான், அதுக்கு பிறகு நீங்கள் வேணும்னா விருப்பமான மாதிரி போய் வாங்கிக்கொள்ளலாம். ஸோ எல்லா வசதிகளையும் நீங்கள் வீட்டிலேருந்து எடுக்க பாருங்க. இதுலேயும் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் விவலோ டிவலப்பர்ஸ்னு ஒரு வெப்சைட் ஆப் டெவலப்மெண்ட் டீம் ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ புதுசாக babypharma.lk சொல்லி வில்லவத்தில் இருக்கிற ஒரு நபர் ஒரு வருஷங்களோடு சேர்ந்து அதில் வந்து என்ன செய்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பேபி ப்ராடக்ட்ஸ், அடல்ட் ப்ராடக்ட்ஸ், அதை பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்தீங்கன்னா, தச்சுலாம் நீங்கள் இப்போ ஃபார்மசிக்கு போகிறதும் சேஃப் இல்லை இந்த காலகட்டத்தில். ஸோ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் உங்களுக்கு ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் தராங்க. ஸோ அந்த மெடிசின்ஸை எடுக்கணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு, அந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள்ட்ட வீட்டையே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, ஃப்ரீ சார்ஜ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பேபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது, அடல்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எல்லாத்தையுமே வாங்கக்கூடியதாக இருக்கும். முக்கியமான விஷயம், ஆனால் இது வந்து ஒரு லிமிட்டடான ஏரியாக்களில் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதாவது தெய்வல, வெள்ளவத்தை, பம்பளப்பட்டி, இந்த 3 இடங்களுக்கு மட்டும் ஃப்ரீ ஆஃப் சார்ஜில் டெலிவரி செய்கிறாங்க. ஸோ இயன்ற அளவுக்கு அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி கணக்கு வெப்சைட் இருக்குது, இந்த babypharma.lk லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், அதையும் ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இயன்ற அளவுக்கு இப்படி ஆன்லைன் சர்வீஸை தேவை மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். அதை விட முக்கியமான விஷயம், எல்லா பேருக்குமே படிப்பு தான் ஆக பிரச்சனையாக இருக்கும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸை பற்றியில் பார்த்தீங்கன்னா, படிக்கிறது தான் முக்கியமான பிரச்சனையாக இருக்க போகுது. அதுவும் ஆன்லைன் எஜுகேஷன் கணக்காலம் கஷ்டமாக தான் இருக்க போகுது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படித்து கொள்ளலாம். இப்போ உதாரணமாக நாங்கள் வந்து இப்போ ஒரு பாடம் படிக்கிறீங்க ஸ்கூலில், விலங்கியில். ஸோ ஜூம் ஆன்லைன் கிளாஸில் படிக்கிறீங்க விலங்கியில், அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், யூடியூப்பில் போனால் ஃப்ரீயாக கணக்கு வீடியோஸ் இருக்கும். கொஞ்சம் பார்க்க சில நேரம் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் சில நேரம் புதுசாக இருக்கும், ஆனால் போக போக உங்களுக்கு கட்டாயம் பழகிடும். அதோட உங்களுக்கு முக்கியமான விஷயம், நான் வந்து ஓலேவில் படிக்கும்போது நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணால், நான் ஓலேவில் படிக்கும்போது கிளாஸஸில் டிரான்ஸ்லேட்டர் பற்றி படிக்கும்போது என்னடா எந்த பக்கத்தால் இலத்திரன் வந்து எந்த பக்கத்தால் போதும் ஒன்றுமே விளங்கலை, சரி படிக்கிறோம் ஒன்றும் விளங்கலை. பிறகு வந்து நான் போய் யூடியூப் வீடியோ பார்க்க அங்கே அனிமேஷன்லாம் போட்டு விளங்கப்படுத்த பெர்ஃபெக்டாக விளங்கிச்சு. பிறகு போய் நான் சேர்ட்ட சொன்னேன், சார் அது யாரோ ஒரு ஆள் கிளாஸில் கேட்டு குழப்பி விட்டாங்க, சார் எப்படி வருதுன்னு சேர்ட்ட நான் போய் சொன்னேன், சார் இப்படித்தான் வருது, நான் இந்த யூடியூப் வீடியோவில் பார்த்துட்டு அந்த வீடியோவை சார் வந்து செமினார் ஒன்றுக்கு போட்டு காட்டினேன். ஸோ இப்படித்தான் நீங்கள் யூடியூப்பில் இயன்றளவுக்கு எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஸோ அதை பார்த்து படிக்க பாருங்கள், கிளாஸில் படிங்க, அந்த சிலபஸை வச்சுக்கொண்டு யூடியூப்பில். இப்போ உதாரணமாக இலங்கை பாடத்திட்டத்துக்கு அமைவாகவே கணக்க சேர்மல் வடிவடிவாக வீடியோஸ் எல்லாம் ஒழுங்காக எடுத்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த சேனல்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எந்த விதத்துலேயும் உங்களுக்கு காசு கூட கட்டத்தில் ஃப்ரீயாகவே பார்த்துடலாம். ஸோ இந்த வசதிகள் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அதை விட இன்னொரு முக்கியமான பிரச்சனை, டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக் போயிட்டுருக்கு. ஸோ ஜூமில் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் கேன்சல் ஆகிட்டு, ஸோ இந்த வசதிகளை பயன்படுத்தினீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் படிச்சுட்டே இருக்கலாம். அதாவது ஸ்டாப் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை, ஸ்ட்ரைக் முடிக்க மட்டும் நீங்கள் பொறுமையாக இருக்க தேவையில்லை. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கள்கிட்ட விவல டெவலப்பர்ஸ் டீமால் நாங்கள் செய்து வச்ச முக்கியமான விஷயம், எடியூ சேஞ்சுன்னு ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து என்ற அளவுக்கு யூஸ் பண்ண பாருங்கள். இது வந்து
சும்மா நீங்க வந்து ஒரு ஒரு ஆள்கிட்ட ஒரு டவுட் கேட்க போறீங்கன்னா அந்த டவுட்டை வந்து நீங்க ஒரு நபர்கிட்ட சும்மா கேட்கலாம், உங்களோட ஃப்ரெண்டுகிட்ட எடுத்து மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப்பில் கேட்டு ஆன்சர் எடுத்துடலாம். ஒரு கேள்வியை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மெத்தட் மட்டும் இல்லை. இப்போ எவ்வளவு கட்டிக்காரனாக இருந்தாலும் சில நேரம் அவருக்கு அது வந்து லாங் ஸ்டெப்பில் செய்ய வேண்டி வந்துடலாம். சில கேள்விகளை பார்க்கும்போது அவருக்கு லாங் ஸ்டெப்பில் தான் போயிருப்பார். ஆனால் சில நேரம் நார்மலான ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டான மெத்தட் அந்த கேள்விக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் எடியோ சேஞ்சு ஆப்பை நாங்கள் வச்சுருக்கோம், அதுவும் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ் தான். ஸோ பே பண்ணவே தேவையில்லை, நீங்கள் போய் உங்களுடைய டவுட்டை போடுங்க, மெட்ரிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை சால்வ் பண்ணாங்க, எத்தனை பேரும் வந்து சால்வ் பண்ணலாம், நீங்கள் அதை பாருங்கள் படிங்க. பிறகு மெட்ரிய கேள்விகள் இருக்கும், ஆக்கள் என்னென்ன கேள்விகள் கூட வேறு கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம், எத்தனை பேருக்கு என்னென்ன கேள்விகள் கணக்கு பேருக்கு டவுட்டாக இருக்குன்னு பார்க்கலாம், அந்த கேள்வியில் ஃபோக்கஸ்டாக பாருங்க, அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அந்த எடியூ சேஞ்ச் ஆப்பையும் எந்தளவுக்கு யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஸோ அந்த ஆப் டச்சில் நீங்கள் டவுன்லோட் பண்ணாட்டி கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, எடியோ சேஞ்சில் டைப் பண்ணலாம். அதுக்கான லிங்கையும் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ அதையும் ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் ஏற்கனவே 2021 வந்து ஜனவரி நாங்கள் லான்ச் பண்ண பிஎக்ஸில் வெப்சைட் தெரியும், அது வந்து ரெண்டு விஷயம் முக்கியமாக இருக்குது. முதலாவது வந்து நாங்கள் 2000 ரூபீஸுக்கு ப்ராக்டிக்கல் கோர்ஸ் இருக்கிற எல்லா ப்ராக்டிக்கலையும் விளங்கப்படுத்தி நாங்கள் வந்து அது கோர்ஸாக 2000 ரூபீஸுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கனால அந்த விலையில் வச்சு நாங்கள் கொடுக்குறது உண்மையிலே சரியில்லை. 2000 ரூபா உண்மையிலே சீப் தான். ஒரு 50 வீடியோஸ் ஒரு 50-60 வீடியோஸ் அதுவும் ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர் குவஸ்டின், ஏ லெவலுக்கு என்ன மாதிரி கேள்விகள் வந்திருக்கு, என்ன மாதிரி ப்ராக்டிக்கல் கேள்வி வரும், ஸோ அது ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் பெர்ஃபெக்டாக, நான் இப்படி படித்தனோ ஃபுல் பெர்ஃபெக்டாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நான் 2000 ரூபீஸ் தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் இன்னும் இது வந்து கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட கோர்சஸை வந்து வாங்குறாக்கள் கஷ்டப்பட்ட இடத்துலேருந்து, நார்மலான ஒரு சிட்டிலேருந்து வாங்குறதை விட தூர இடத்துலேருந்து வாங்குறாக்கள் தான் கூடவா இருந்தனால தான் நாங்கள் விலையை இன்னும் குறைச்சி 500 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதையும் வாங்க விருப்பம்னா 0770311033 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணுங்கள். அதையும் நான் கமெண்ட்லேயே போட்டிருக்கேன், ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ இயன்றளவுக்கு அதை வாங்க பாருங்கள். அதே மாதிரி இல்லை, எல்லா பாட கோர்சஸையும் நாங்கள் விலையை அரைவாசியை விட குறைச்சி காவாசி விலையில் தான் கொடுத்துட்ருக்கோம். ரீசன் எங்களுக்கு ப்ரொஃபிட் இல்லை, என்றளவுக்கு அது எங்களுக்கு நட்டத்தை ஏற்படுத்தாமல் ரன் பண்ணணும், அதுவும் ஒரு ரீசன். அதோடு உங்களுக்கும் நாங்கள் இயன்றளவுக்கு ஏதாவது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேவை செய்யணும், ஸோ அதனால தான் அப்படி செய்துட்ருக்கோம். ஸோ இயன்றளவுக்கு அதையும் யூஸ் பண்ண பாருங்கள். அதை விட இன்னொரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்று சொல்லியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎக்ஸில் வெப்சைட் வந்து இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் வந்து படிப்பிக்கிறாங்க பாடங்கள், கணக்க சேர்மார் வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க, ஆனால் அது வந்து டியூட்டும் தரப்போகிறாங்க. ஆனால் அது வந்து ஒரு ஒழுங்காக இருக்காது. இப்போ ஆன்லைன்லன்னா சில நேரம் ஒரு சார் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புவார், இந்த குரூப்பில் போட்டு விட்டுருவார். பிறகு கணக்கு பேர் தேங்க்யூ தேங்க்யூன்னு சேர்மெல்லாம் போட்டு கடைசியில் வந்து இன்னொரு வீடியோ அனுப்புகிறார், அவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறார், பிறகு ஜூம் கிளாஸ் லிங்க் அனுப்புகிறார். ஸோ அது வந்து கொஞ்சம் கிளம்சியாக இருக்கும், அதாவது எல்லா பேருமே ஒவ்வொரு மாறி மாறி கிட்டத்தட்ட வந்துட்டே இருக்கும். ஸோ ஒரு ஓர்டராக ஒரு 10 நாளுக்கு பிறகு திருப்பி வந்து பழைய டியூட் எடுக்கணும்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எந்த பாடத்துக்குரிய டியூட்டுன்னு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால பிஎக்ஸ்லா வெப்சைட்லேயே ஃப்ரீயாக நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம். ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்டையும் கேட்டிருந்தோம், நாங்கள் முக்கியமாக ஒரு ஸ்கூல்கிட்ட நாங்கள் கேட்டிருக்கோம், அந்த பிரின்சிபலும் ஓகே சொல்லியிருக்கேன். ஸோ தச்சியில் இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு டீச்சர் பிரின்சிபலாக கட்டாயமாக நல்லா க்ளோஸாக தெரியும்டா, தயவுசெய்து நீங்கள் அவங்ககிட்ட சொல்லலாம். இப்போ எங்களை கண்டாக்ட் பண்ணிங்கனா அந்த வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் தானே, ஸோ அந்த நம்பருக்கே கண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் இயன்றளவுக்கு உங்களுக்கு எப்படி செய்கிறது என்ன செய்கிறது ஒரு செலவுமே இல்லை, எப்படி செய்கிறது நீங்கள் ஒரு ஆர்கனைஸ்டாக நீங்கள் செய்து வச்சுட்டிங்கன்னா என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா காசு கொடுக்கத்தில் முதல்ல அது ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். அதை விட ஸ்டூடெண்ட்ஸும் தேவையான நேரம் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகும் ஸ்டூடெண்ட் வந்து வேறு ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் அந்த கோர்சஸை காட்டக்கூடியதாக இருக்கும், ஃப்ரீயாகவே ஸ்டூடெண்ட் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக நான் சொல்ல வந்தது இதுதான். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டில் காசெல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டு போகிறாங்க, வழியெல்லாம் குறைஞ்சிட்டு போது என்ன செய்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பொருட்கள் வாரதுக்கே வெளியிலேருந்து வாரதுக்கே தடை செய்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு முக்கியமான விஷயம் நீங்களாக என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாக உங்களோட ப்ரொடக்ட்ஸை உற்பத்தி செய்ய பாருங்கள். அதுக்காக இவ்வளோ பெரிய ப்ராடக்ட் எப்படி உற்பத்தி செய்கிறேன்னு கேட்குறீங்க, உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண பாருங்கள். இப்போ உதாரணமாக நான் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுறேன், அந்த அக்கௌண்ட்டில் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் ஒரு கணக்கு படங்களை கீறி எடுக்கிறது, ஸோ டிஜிட்டல் ஆர்ட் அப்படியெல்லாம் கணக்கு விதமாக செய்து இலங்கையில் தான் ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துட்டு இருந்திருக்காங்க, இப்போ வந்து வெளிநாட்டுக்கும் அதை இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வெளிநாட்டுக்கு இம்போர்ட் பண்ணும்போது என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா,
அதால் சாரி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதால் வந்து காசு கிடைக்க போகுது. ஸோ அப்படி கிடைக்கிற காசு எங்கள் நாட்டை வந்து முன்னேற்றம். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். இப்படி நாங்கள் எல்லா பேருமே ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸை தொடங்கி ஒரு வகையில் இப்போ படிப்பை நிப்பாட்டிட்டு செய்யுங்கன்னு சொல்ல படிப்போடு சேர்த்து ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் உங்களால் எது முடியுமோ உங்களோட இடத்துல என்ன இருக்கோ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேற பாருங்க. கட்டாயமாக அது உங்களுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கும் ஒரு முன்னேற்றத்தை தரும். நான் வந்து இது வந்து பார்த்து வியந்தது வந்து இங்கே இருந்து ஆர்டர் பண்ணி வெளிநாட்டில் எடுக்கிறாங்கன்னா இவ்வளோத்துக்கு இவங்க முன்னேறி இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு மொரட்டுவ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து ஜெஃப்னால் வந்து அந்த நட்டேலா க்ரீம் எல்லா பேருமே சாக்லேட் க்ரீம் எல்லாம் பார்த்துருப்பீங்க கணக்கு பேர் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வெளிநாட்டிலேருந்து தான் நம்மளை நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன் ஏற்கனவே அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ரொமோஷன்ஸும் நான் கீழே கொடுத்துருக்கேன். விரும்பினா நீங்கள் வந்து வாங்கி பார்க்கலாம். உண்மையிலே பயங்கர சீப்பான ப்ரொடக்ட்ஸ். ஆனால் அதுக்காக நீங்கள் நிற்கிற மாதிரி இப்போ அதே குவாலிட்டி அவங்க நட்டெல்லாம் க்ரீம் வருது அதே குவாலிட்டியில் வரும்னு உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போ நான் படிப்பிப்பேன் அதே மாதிரி இன்னொரு சேரும் படிப்பிக்கிறார் இல்லாட்டி இன்னொரு ஃபோரின்லேருந்து ஒரு சேர் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு படிப்பிக்கிறார் நானும் போய் படிப்பிக்கிறேன்டா கட்டாயமாக அவட்ட ஸ்டாண்டர்ட்ஸில் நான் இருக்க மாட்டேன். ஸோ இப்போ தான் நான் தொடங்கிட்டு இருக்கேன். ஸோ கட்டாயமாக நீங்கள் அந்த லெவல் ஸ்டாண்டர்டில் எதிர்பார்க்க இயலாட்டியும் ஆனால் விலை பயங்கர குறைவாக இருக்குது. அதுவும் உண்மையிலேயே அவர் வீட்டை கஷ்டப்பட்டு ஒழுங்கான முறையில் செய்துட்டுருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் வந்து கொழும்புக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக டெலிவரி கிடைக்க போகுது. ஸோ அவட்ட ப்ரொடக்ட்ஸை நான் சொல்கிறேன். இதே மாதிரி கணக்கு பேர் கணக்கு ப்ரொடக்ட் செய்கிறீங்க. ஸோ அதையும் உங்களோட ஷேர் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா பேருக்குமே ஷேர் பண்ணுவோம். இதில் முக்கியமான விஷயம் மெட்ரியாக்கள் செய்கிற உங்கள் நண்பர்கள் செய்கிற ஏன்னா பிஸ்னஸ் சின்னதாக செய்வாங்க. இப்போ உதாரணமாக நான் இப்போ சொன்னவர் வந்து சும்மா ஒரு பீனட் ஃப்ளேவரில் நட்டலா க்ரீம் செய்துட்டுருக்கார். இது ஒரு வீட்டை வச்சு ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செய்கிறாங்க. ஆனால் இது வந்து அவட்ட உண்மையான ப்ரொஃபஷன் இல்லை. இவர் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஸோ மொரட்டு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். ஸோ இதுக்காக அதுக்காக அவர் அங்கே போய் இருக்கக்கூடாதுன்னு இல்லை இங்கே இருக்கிறனால இன்ஜினியரிங் அவர் படிக்க மாட்டாருன்னு இல்லை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஆயிருக்காண்டவே கட்டாயமாக நல்லா படிச்சிருக்கான்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் என்றளவுக்கு இந்த சைடையும் அதாவது இப்போ இவர் வந்து சின்ன இடத்துல தொடங்குறாரு. இதால் என்ன லாபம் இப்போ உள்ளுக்குள்ளே இருக்காக்களுக்கு விற்று லாபம் கிடைக்குமா நாட்டுக்கு என்னடா லாபம்னு கேட்டிங்கன்னா கணக்கு லாபங்கள் வரலாம். இப்போ ஒவ்வொரு பிஸ்னஸும் தொடங்கும் போது பெருசாக தொடங்க போகிறது இல்லை. இப்போ எல்லா பிஸ்னஸும் சின்னதாக தான் தொடங்கும். என்ன ஸ்டார்ட் அப்ஸாக இருந்தாலும் சின்னதாக தான் தொடங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் படிப்படியாக முன்னேறிட்டு வரலாம். தொடங்கியோடனே அதே மாதிரி நட்டலா க்ரீம் வருமா இல்லை. ஆனால் இப்போ இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறார். இது இவர்கிட்ட கதையை நான் சொல்லி முடிக்கிறேன். ஸோ இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறார். இப்போ வந்து நாங்கள் வந்து இவர்கிட்டயே வாங்க தொடங்குறோம். இல்லை பேர் நட்டலா க்ரீமையே நாங்கள் நிப்பாட்டிட்டோம். இதில் என்ன பிரச்சனை வரப்போது வெளிநாட்டுக்கு நாங்கள் காசு கொடுக்க தேவையில்லை டாலரை கொடுத்து தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அந்த காசு பிரச்சனை இல்லை. ஸோ நாட்டுக்கு ஒரு வயலில் நல்ல மாதிரி இன்னொரு பிரச்சனை இருக்குது ஆக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும். இது உண்மையிலே சரி. ஆனால் ஆக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும் சரி அதுக்கு என்ன நடக்க போகுது இவருக்கு நாங்கள் வேலை வைப்போம் இவர்கிட்ட கம்பெனியில் வந்து என்ன நடக்க போகுது இவர்கிட்ட க்ரோ ஆகிட்டு போகுதுன்னா இவர்கிட்ட கம்பெனிக்கு வேலை தேவை. ஸோ அந்த ஆக்கிலேயே நாங்கள் இதுக்குள்ள வேலைக்கு எடுக்கலாம். ஸோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டில் நீங்கள் உற்பத்தி ப்ரொடக்டே தச்சியில் உங்களுக்கு ஒரு 10 பேருக்கு ஒரு 100 பேருக்கு உங்களுக்கு கிராமத்துக்கு மட்டும்தான் கொடுக்க இல்லைனா அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்க பாருங்கள். இயன்றளவுக்கு நாங்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யாமல் நாங்களாக எப்போ ஏற்றுமதி செய்கிறோமோ அப்போ தான் எங்கள் நாடு முன்னேற்ற கூடிய சான்சஸ் கூடவே இருக்குது. இல்லாட்டி நாட்டில் பிரிண்ட் பண்ணிகிட்டே போவாங்க. நாட்டில் பிரிண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு சில நேரம் காசு கிடைக்கலாம். பிறகு காசு கிடைச்சி ஒன்றுமே செய்யலாது. வெனிசுலா நாடை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வெனிசுலா நாட்டிலேயும் இதே மாதிரியான நிலைமை. அவங்க பெட்ரோலை விற்றாங்க. விற்கும்போது கணக்கு காசு வந்துச்சு. எல்லா காசையும் எடுத்து கணக்கை பிரிண்ட் பண்ணி மக்கள் எல்லா பேருக்கும் கொடுத்தாங்க. சந்தோஷமாக இருங்கன்னு. அதுக்கு பிறகு ஒவ்வொரு விலைகளும் பயங்கரமாக குடிச்சு ரீசன் இருந்தால் எல்லா மக்கள்கிட்டையும் கணக்கு காசு இருந்துச்சு. அதே மாதிரி தான் பெயின் நடக்கும்போது இப்போ கணக்கு காசு பிரிண்ட் பண்ண இதே பிரச்சனை வரும். எல்லா பேருக்கும் கொடுப்பாங்க. எல்லா பேர்ட்டையுமே காசு இருக்கும். ஆனால் சாமான இறக்குமதி செய்ய இயலாது. ஸோ சாமான உற்பத்தி செய்யும் போது கணக்கு செலவாகும். ஸோ அதுக்கு வந்து காசை கூட்டுவாங்க. எவ்வளவு நீங்கள் காசு வச்சுருந்தாலும் ஒரு சாமானை வாங்க முடியாமல் இருக்கும். ஸோ இது வந்து வெனிசுலா நாட்டில் நடந்துட்டு ஸோ ஸ்ரீலங்காவில் நடக்காமல் இருக்கணும்னா கவர்மெண்ட்டே எப்பயுமே குற்றம் சரி பிரயோசனம் இல்லை. நாங்கள் என்னதும் இம்ப்ரூவ் பண்ணணும். சும்மா எல்லா விஷயத்துக்கும் கவர்மெண்ட் தெரியல கவர்மெண்ட்ங்களை ஃப்ரீயாக படிப்பிச்சிருக்காங்க. ஒரு 4000 ரூபா வாங்கிட்டு படிப்பிச்சிருக்காங்க. அதுக்காக சொல்லுவேன் டேக்ஸ் எங்கள்கிட்ட இருந்து வாங்கி தான் படிச்சிருக்காங்க. அது சரி உண்மை. ஆனால் அதை விட உண்மையிலே எஜுகேஷன் இதை பார்த்தீங்கன்னா படிப்புக்கான செலவு உண்மையிலேயே கூட வெளிநாட்டு போய் நீங்கள் படிக்கிறீங்கன்னா கட்டாயமாக இன்னும் பயங்கர கூட செலவாக இருக்கும். அது முக்கியமான விஷயம். ஃப்ரீயாக வந்து ஏதாவது சுகாதார சேவைகள் எல்லாமே தராங்க. ஸோ அவர் தந்து வேலையும் எங்களுக்காக தரும்போது நாங்கள் வந்து அவங்கள்ட்டையே இன்னும் காசை கூட்டி தான் அப்படியே ஃபுல்லாத்தையும் நாங்கள் டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடாது. இப்போ உதாரணமாக இப்போ டீச்சர்ஸுன்ற ஸ்ட்ரைக்கை பார்த்தீங்கன்னாவும் கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறது உண்மையிலேயே நியாயம் சரி. அதாவது அவங்களுக்கு காசை கூட்டி கொடுக்கணும் அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இலங்கையில் காசு இல்லை டாலர் இல்லை. ஸோ டாலர் இல்லாத ரீசன் வந்து
இவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. அதை விட பார்த்தீங்கன்னா டூரிசம் தான் மெயினாக இருந்துச்சு. டூரிசம் வந்து கணக்கு நாடுகள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு போக வேண்டாம், கணக்கு கட்டுப்பாடு நிபந்தனைகள் எல்லாம் விதிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது கட்டாயமாக நாங்கள் வளர்ச்சியை எதிர்பார்க்கல. அப்படி இல்லாட்டி என்ன நடக்க போகுது, இப்போ இறக்குமதி கட்டாயமாக செய்யணும், ஆனால் இறக்குமதி செய்ய டாலர் தேவை. இப்போ ஒரு சாமானை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு வந்து என்ன நடக்கும்னா, கவர்மெண்ட் வந்து டாலரை கொடுக்கும், சென்ட்ரல் பேங்க்லேருந்து டாலரை கொடுத்து அந்த சாமானை வாங்கிக்கொள்வாங்க. ஆனால் அதை கொடுக்குறதுக்கு டாலர் இல்லை. டாலர் காரணம் என்னென்னா, இப்போ டூரிஸ்ட் வந்து எங்கள்கிட்ட டாலரை தருவாங்க. ஸோ அப்படி தான் எங்கள்கிட்ட நாட்டுக்குள்ளே டாலர் வரும். அதே மாதிரி என்ன சாமானை நாங்கள் ஏற்றுமதி செய்யும் போதும் டாலர் வரும். ஸோ அப்படி டாலர் இதில் வந்து வராமல் ஒரு பகுதியே இல்லாமல் போயிட்டு டூரிசமால் வரதே பயங்கரமாக ட்ரோப் ஆகிட்டு, இங்கே மட்டும் இல்லை எல்லா நாடுகளுக்கும் பெரும்பாலும் நாடுகளுக்கு அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ அப்படி நடந்தனால என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்களா, எங்கள்கிட்ட டாலர் இல்லை. ஸோ எங்கள்கிட்ட டாலர் இல்லை, எங்களோட நாட்டுகிட்ட டாலர் இல்லாட்டி எங்கள்கிட்டையும் டாலர் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்றளவுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு ஹெல்ப்பை நாட்டுக்காக பண்ணணும். ஸோ அதை வந்து என்றளவுக்கு செய்ய பாருங்கள். ஒரு சின்ன பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும்னாலும் கீழே இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் கொடுத்துருக்கேன், எந்த நேரத்துலையும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். எந்த நேரத்துலையும் நாங்கள் உங்களுக்கு என்றளவுக்கு எங்களால் கூடிய மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ என்றளவுக்கு இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா, ஏதாவது நான் வீடியோ செய்யணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, இல்லாட்டி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். தேங்க்யூ.